Hello students, vanakkam. Surface chemistry chapter learn the properties of colloids. In the topic pathi in the video la discuss panna porom. Actually nammoda textbook la 14 properties ah discuss pannirukanga. Adhula first 9 properties ah in the video la namma paakalam. Remaining properties upcoming videos la discuss pannalam. Okay? So, ஒரு property colloids வந்து எப்படி exhibit பண்ணுது அப்படிங்கறத discuss பண்ணலாம். First property என்னன்னு பாத்தீங்கன்னா color. Color னு சொல்றப்ப bulkல அந்த substanceோட color எப்படி இருக்கோ அதே மாதிரி colloidல color இருக்காது. முக்கியமா பாத்தீங்கன்னா colloidsல ஒரே colloidக்கு different colors இருக்கும் depending upon conditions. For example, diluted milk, தண்ணி ஊத்தின milk பாத்தீங்கன்னா reflected lightல இருந்து பாக்குறப்ப ஒரு மாதிரி ப்ளூ ஷேட்ல தெரியும். டிரான்ஸ்மிட்டட் லைட்ல இருந்து பாக்குறப்ப ரெட்டிஷ் டிஞ்சில் தெரியும். சரி, ரிஃப்ளெக்டட் லைட்னா என்ன, டிரான்ஸ்மிட்டட் லைட்னா என்ன? லைட்டு பட்டு எதிரொலிக்குது அதுதான் ரிஃப்ளெக்டட் லைட். டிரான்ஸ்மிட்டட் லைட்னா லைட்டு டிராவல் பண்ணுது, அந்த மீடியம் வழியா டிராவல் பண்ணுது, அதாவது அதுக்குள்ள போகிறப்ப. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல மில்கை பாக்குறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில், அதாவது ரிஃப்ளெக்டட் லைட்டு வழியாக பார்க்குறப்ப ப்ளூஇஷ் டிஞ்சில் தெரியும், வேற டிரான்ஸ்மிட்டட் லைட்டில் பார்க்குறப்ப ரெட்டிஷ் டிஞ்சாக தெரியும். ஓகே, ஸோ கலர் ஆஃப் அ பர்டிகுலர் கொலாய்ட் டிபெண்ட்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ். என்னென்னு பாருங்கள், மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன், வேவ் லெங்க் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் லைட்டு, தேர்ட் ஒன் வந்து சைஸு, ஷேப் ஆஃப் த கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ், அப்புறம் எப்படி பார்க்குறோம், வியூ ஃப்ரம் ரிஃப்ளெக்டட் லைட் ஆர் டிரான்ஸ்மிட்டட் லைட். ஸோ இதெல்லாம் பொறுத்து சேம் கொலாய்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து சைஸ் ஆஃப் த கொலாய்டு, நமக்கு தெரியும் 1000 நானோமீட்டரா இருக்கு. ஸோ இங்க டிஃப்ரெண்ட் யூனிட்ல சொல்லியிருக்காங்க, ரேஞ்சஸ் ஃப்ரம் 1 நானோமீட்டர் டு 1 மைக்ரோமீட்டர். ஓகே, தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நேச்சர். நமக்கு தெரியும் கொலாய்ட் வந்து இட் ஹாஸ் ஹெட்ரோஜினஸ் நேச்சர், அதாவது ரெண்டு டிஸ்டிங்க் ஃபேஸஸ் இருக்கு. ஸோ இதுக்கு எவிடன்ஸ் என்ன, எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸே இருக்கு, விச் ஆர் டயாலிசிஸ், அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன், அல்ட்ரா சென்ட்ரிஃபியூகேஷன். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல இருந்து நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கலாம், கொலாய்ட் ஹாஸ் டூ டிஸ்டிங்க் ஃபேஸஸ் விச் ஆர் ஹெட்ரோஜினஸ் இன் நேச்சர். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஃபில்டரபிலிட்டி. நமக்கு பார்த்துருக்கோம், ஏற்கனவே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருக்கோம், பியூரிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்டில் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷனை. சாதாரண ஃபில்டர் பேப்பர்ஸ்ல, ஆர்டினரி ஃபில்டர் பேப்பர்ஸ்ல கொலாய்டு என்ன பண்ணிட்டு ஈஸியா போயிடும். ஏன், கொலாய்டல் சைஸை விட பெருசா இந்த ஆர்டினரி ஃபில்டர் பேப்பர்ல இருக்கக்கூடிய போர்ஸோட சைஸ் இருக்கும். ஓகே, அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபில்டர் பேப்பர்ல கொலோடியான் அல்லது வந்து விசிக்கிங் இந்த மாதிரி சப்ஸ்டன்சஸை இம்ப்ரெக்னேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த அல்ட்ரா ஃபில்ட்ரேஷனை பண்ணுவோம். ஸோ இன் ஆர்டினரி ஃபில்டர் பேப்பர்ஸ் கொலாய்ட் ஸ்கேன், கொலாய்டல் பார்ட்டிகல் கேன் ஈஸிலி பாஸ் த்ரூ. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நான் செட்டிங் நேச்சர். அதாவது கீழே போய் பிரிசிபிடேட்டா செட்டில் ஆகாது, அதுதான் அதை மீன் பண்ணுது. கொலாய்ட்ஸ் வந்து ஸ்டேபிள். ஒரு காரணம் வந்து பிரவுனியன் மூமெண்ட், நம்ம அடுத்தது பார்க்க போறோம். அடுத்தது கொலாய்ட்ஸ்க்கு வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் இருக்கு. ஸோ அது கூட இந்த மாதிரி கொலாய்ட்ஸ் வந்து செட்டில் ஆகாம இருக்கிறதுக்கான ஒரு ஸ்டேபிளா இருக்கிறதுக்கான ஒரு காரணமா சொல்லலாம். ஸோ கொலாய்ட்ஸ் ஆர் ஸ்டேபிள் அண்ட் நாட் அஃபெக்டட் பை கிராவிட்டி. கான்சன்ட்ரேஷனும் டென்சிட்டியும் கொலாய்டை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ கான்சன்ட்ரேஷன் நிறைய இருக்கணும் இல்லையா, ஸோ கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுது, அப்போ டைல்யூட் பண்றோம்னு அர்த்தம். வென் கான்சன்ட்ரேஷன் டிக்ரீசஸ் ஆட்டோமேட்டிக்காக டென்சிட்டியும் டிக்ரீசஸ் தான், இது நமக்கு நல்லாவே புரியும். பட் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதான், கொலாய்டோட ஸ்டெபிலிட்டி இஸ் இன்க்ரீஸ்ட். அதே மாதிரி வால்யூம் ஆஃப் த மீடியம் டிக்ரீஸ் ஆகுறப்ப, வால்யூம் ஆஃப் த மீடியம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆயிடும், பிரிசிபிடேஷன் நடக்கும், தட் இஸ் கோஆகுலேஷன் வில் அக்கர். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா டிஃபியூசபிலிட்டி, ஊடுருவி அப்படி போற, பரவி விரவி ஊடுருவி போற திறன் தான் டிஃபியூசபிலிட்டி. நமக்கு தெரியும் கொலாய்ட்ஸ் டிஃபியூஸ் லெஸ் ரெடிலி த்ரூ மெம்பரேன்ஸ். இதை தான் பிரின்சிபிளாக வச்சுட்டு நம்ம டயாலிசிஸ்லையும் சரி எலக்ட்ரோ டயாலிசிஸ்லையும் இந்த கொலாய்ட்ஸை பியூரிஃபை பண்ணுறோம் இல்லையா. ஸோ கொலாய்ட்ஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகுது, வேறஸ் அந்த எலக்ட்ரோலைட்ஸ்லாம் டிஃப்யூஸ் ஆகும். ஸோ பியூரிஃபை பண்ணுறப்ப அந்த மெம்பரேனுக்கு உள்ளேயே இந்த கொலாய்ட்ஸ் வந்து ரீடைன் ஆகிடும், பிகாஸ் தே டிஃப்யூஸ் லெஸ் ரெடிலி த்ரூ மெம்பரேன்ஸ். நெக்ஸ்ட் எய்த் ப்ராப்பர்ட்டி காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் லெவன்த்தில் சொல்யூஷன்ஸ் சாப்டரில் படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு சொல்யூட்டை டிசால்வ் பண்ணுறப்ப ஆர்டினரியாக ஒரு லிக்விடுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி மாறிடும். சப்போஸ் வந்து பாய்லிங் பாயிண்டாக இருந்தால் இன்க்ரீஸ் ஆகும், ஃப்ரீசிங் பாயிண்டாக இருந்தால் டிக்ரீஸ் ஆகும், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், இதெல்லாம் வந்து
colligative properties because they depend upon the number of particles per unit volume of the solution. The solute particles la enna nature la irukundradala indha properties depend pannadhu. Ethana particles apporthu mattumna idu depend pannum. So in the colligative properties colloids vandu exhibit pannudhu. Adanalae indha osmotic pressure experiment la vechi colloid oda molecular weight calculate pannalam. So next property என்னன்னு பாத்தீங்கன்னா ஷேப். கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் ஹேவ் வேரியஸ் ஷேப்ஸ். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா AS2S3க்கு வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்டா இருக்கு. FeOH3 பாத்தீங்கன்னா டிஸ்க் ஆர் பிளேட் லைக் ஷேப்டா இருக்கு.